Hi students, NIOS students, TOC, what is TOC? Transfer of credit. Transfer, எங்கே இருந்து transfer பண்ணலாம்? அதாவது plus 2 state boardல படிச்சிருந்தாலோ, அல்லது CBSE senior secondary அவங்க examல படிச்சிட்டு, இந்த ரெண்டுலி அவங்க fail ஆயிட்டாங்க. இப்போ அதாவது ஸ்டேட் போர்டில் படித்தா திருப்பி அதே அந்த எந்த ஃபெயில் ஆனாங்களோ அந்த ஒரு சப்ஜெக்டோ ரெண்டு சப்ஜெக்டோ எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம சிபிஎஸ்சி சிலபஸை பொறுத்தவரை ரெண்டு சப்ஜெக்டுக்கு மேலே ஃபெயில் ஆகிறப்போ அவங்க ஹோல் அதாவது அந்த ஹோல் ஃபைவ் சப்ஜெக்டும் அவங்க திருப்பி எழுதணும். ஸோ ரிப்பீட் பண்ண முடியாது அவங்களால. சிபிஎஸ்சி சிலபஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி தேவர் ஃபெயில்டு. ஸோ அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாமல் அவங்க சிபிஎஸ்சியில் லாங்குவேஜ் மட்டும் பாஸ் ஆகிருப்பாங்க. இங்கிலீஷ் அண்டு தமிழோ அல்லது ஹிந்தியோ அல்லது வேறு ஏதாவது எனி அதர் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு சப்ஜெக்டையும் என்ஐஓஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவங்க பண்ணிவிட்டு பேலன்ஸ் த்ரீ சப்ஜெக்டை என்ஐஓஎஸ் போர்டிலேருந்து செலக்ட் பண்ணி, ஏன்னா என்ஐஓஎஸ் போர்டில் உங்களுக்கு அசைன்மெண்ட் 20 மார்க்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஈஸிலி அவங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம் மார்க்கை. வீட்டில் இருந்து அவங்க ஃபுல் டைம் இருப்போம், அவங்க நல்லபடியாக படித்து ப்ரைவேட்டாக டியூஷன் கூட வச்சு அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம், அந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லேர்னர்ஸ், ஏற்கனவே படித்தவங்க மட்டும்தான் இந்த டிசிஏக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அப்படி அந்த ரெண்டு மார்க் இங்கிலீஷ் அண்ட் தமிழோ அல்லது வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேற போர்டுலேருந்து பேரண்ட் போர்டுலேருந்து அந்த ரெண்டு சப்ஜெக்ட் மார்க்கையும் என்ஐஓஎஸ்க்கு கொடுத்துடணும். அவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் என்ஐஓஎஸ்ல செலக்ட் பண்ணி எழுதுற அந்த மார்க் பிளஸ் திஸ் மார்க் ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு என்ஐஓஎஸ்லேருந்து டோட்டலாக ஃபைவ் சப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து சிபிஎஸ்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஃபெயில் ஆனவங்க திருப்பி திருப்பி அஞ்சு சப்ஜெக்ட் எழுதி அவங்க அதோட ஸ்ட்ரகிள் பண்ணி இயர்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சேஃபாக நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கிறப்ப உங்களால் முடியலைன்னா ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இயர் வேஸ்ட் பண்ணாதீங்க, பி ஹாப்பி. ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.